ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டர்டே வந்து டிஎன்பிஎஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் எவல்யூஷன் அண்ட் அப்ளைட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட். இந்த வேகன்சிக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் ஆகும், என்னென்ன கேட்டகரி அண்டு எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணி பார்த்துடலாம். சரியா? இப்போ நான் அதே மாதிரி இப்போ சொன்ன மாதிரி ரிசர்ச் அண்ட் அசிஸ்டன்ட் இன் எவல்யூஷன் அப்ளைட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட். இந்த வேகன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறது 19/11/2021 தான் லாஸ்ட் டேட். அதுக்கு பிஃபோரே நம்ம பண்ணுறது பெட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேகன்சி டீட்டெயில்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த போஸ்டிங்க்கு, தென் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்திங்கன்னா மொத்தமே 6 வேகன்சி தான் இருக்குது. இதோட பே ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா 36,900லேருந்து 116,600 வரைக்கும் இருக்குது. இது நம்ம எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ண, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இந்த டேட்லேருந்து 20/10/2021லேருந்து 19/11/2021 தான் லாஸ்ட் டேட். இந்த டேட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன். இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 கொடுத்துருக்காங்க, பேப்பர் 2 கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக எல்லாமே நம்ம வந்து தியரட்டிக்கலாக எழுதுகிற மாதிரி தான் வரும். அது ஒன்று. அது வந்து மார்னிங் 22/1/2022. ஸோ ரெண்டு எக்ஸாமும் ஒரே நாளில் தான் நடக்குது. ஒன்று மார்னிங், இன்னொன்று ஆஃப்டர்நூன். என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா 10-1 PM. தென் பேப்பர் 2 எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 22/1/2022 இது ஆஃப்டர்நூன், 3:00 to 5:00. ஓகேவா? ஸோ வந்து நமக்கு வந்து ரெண்டு எக்ஸாமும் வந்து ஒரே நாளில் தான் நடக்குது, அது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2020 அந்த டைமில் நேம் ஆஃப் த போஸ்ட், இந்த போஸ்டிங்க்கு இந்த கேட்டகரி வைஸாக இருக்காங்கள்ல, எஸ்டி, எம்பிசி, இவங்களுக்கெல்லாம் வந்து கம்பல்சரி வந்து 30 வயசு இருக்கணும். 30 வயசுக்கு மேலே வந்து ஷுட் நாட் ஹாவ் ஏ கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்சி இவங்களுக்கெல்லாம் வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே இவங்களுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோமா, நாலேஜ் இன் தமிழ். மேக்ஸிமம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து நாலேஜ் வந்து தமிழ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தமிழில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தென் எக்ஸாமினேஷன் ஃபீ, அதை பார்த்தீங்கன்னா என்னென்ன கேஸ்ட்டுக்கு வந்து ஃபீ வந்து எக்ஸாம்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துங்க. நான் உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் சென்ட் பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் தென் எப்படி அப்ளை பண்ணணும், டைரெக்டாக எந்த போர்ட்டலில் போய் அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு அந்த லிங்க்கும் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பேப்பர் 1 வந்து எவ்வளோ ஹவர்ஸ் வந்து நம்ம எழுதணும், பேப்பர் 2 எவ்வளோ ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 3 hours, பேப்பர் 2 2 hours நம்ம டூரேஷனு. மேக்ஸிமம் மார்க்கு பார்த்திங்கன்னா 300 கொடுப்பாங்க பேப்பர் 1, பேப்பர் 2 200 mark கொடுப்பாங்க. டோட்டலாக 570 marks. இதில் இந்த கேஸ்டில் இருக்கவங்க 171 எடுத்தால் போதும், அதில் இருக்கவங்கள 228 எடுக்கணும், அதர் கேஸ்ட் இருக்கவங்க. தென் செலெக்ஷன் ப்ரொசீஜர், இது கம்பல்சரி ரிட்டன் எக்ஸாம்ஸ் எழுதி ஆகணும், ஓரல் டெஸ்ட் இன்டர்வியூ நடக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி தான் ஆகணும். இன்கேஸ் யாராவது அப்ளை பண்ண ஒரு எக்ஸாம் ஸ்கிப் பண்ண வர முடியாமல் போச்சுன்னா அவங்க அதுக்கு வந்து பொறுப்பு ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு கம்பல்சரி நீங்கள் ரெண்டு எக்ஸாமும் அட்டன் பண்ணியே ஆகணும். இன்னொன்று வந்து சென்னை கொடுத்துருக்காங்க, சென்னையோட கோடு கொடுத்துருக்காங்க. தென் இதெல்லாம் நார்மல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், ஓரளவு நான் பார்த்துருக்கேன், அது அவ்வளோ இல்லை இம்பார்ட்டன்ட்னு. பார்த்துங்க, நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துங்க நான் கொடுக்குற என்ன லிங்கில். இதுவும் இல்லை, வேண்டாம். எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லிங்க் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு டேரெக்டாகவே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதோட வேலிடேட் பண்ணிங்கன்னா
ஃபைவ் இயர்ஸு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 150. இதுக்கு ஆதார் கார்டு மேண்டேட்ரி, கம்பல்சரி ஆதார் கார்டு, ஆதார் நம்பர் நம்மக்கிட்ட இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்டு சர்டிஃபிகேட் அண்டு சிக்னேச்சர், இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி நம்ம கையில் வச்சுக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு பிஃபோர். அப்புறம் வந்து நோ அப்ளிகண்ட் இஸ் பர்மிட்டட் டு கிரியேட் மோர் தென் ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி, இஸ் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். ஒரு கிரியேட் பண்ணுறது வந்து ஒருத்தவங்களுக்கு ஒன்று தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதுவும் யூனிக் ஐடியில் இருக்கணும் அண்ட் பாஸ்வேர்டும் யூனிக்காக இருக்கணும். தென் அப்ளிகண்ட் ஆர் ரிக்யூர் டு அப்லோட் தர் ஃபோட்டோகிராஃப் அண்டு சிக்னேச்சர், சேம் அதே தான் ஃபோட்டோவும் அண்டு சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அப்ளைட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் கமன்ஸ் கேட்டகரி, டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும், அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும், ஜெண்டர், இமெயில் ஐடி, சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன், இதெல்லாம் கம்பல்சரி அதில் இருக்கணும் நம்ம அப்ளை பண்ணுறதில். லாஸ்ட்டு டேட் ஆஃப் சப்மிட்டிங் அப்ளிகேஷன் அது பார்த்தீங்கன்னா 19/11/2021 டில் 11:59 PM இந்த டேட்டுக்குள்ளே, இந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து அப்ளிகேஷனை வந்து நம்ம சப்மிட் பண்ணிடணும். மேக்ஸிமம் இந்த டேட்டில் நீங்கள் கொண்டு போய் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ரிஸ்க் தான், ஏன்னா அந்த டைமில் வந்து சர்வர் இஷ்யூ ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னு நம்மளால் பண்ண முடியாது. ஸோ என்னென்ன வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த போஸ்ட்டுக்கு வந்து சூட்டபிள்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், தென் இது ஒரு ரிவ்யூ மாதிரி பார்த்துங்க. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் கேட்டிருக்காங்க, யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்துங்க. ஓகேவா, அப்புறம் நம்ம பேப்பர் ஒன்னில் வந்து சப்ஜெக்ட் வைஸாக கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அதில் வந்து சிலபஸ் என்னென்ன போர்ஷனெல்லாம் கவர் பண்ணி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த சிலபஸும் கொடுத்துருக்காங்க, அதையும் ஒரு வாட்டி பார்த்துங்க. எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. தென் பேப்பர் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸை பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் கேட்பாங்க, கரண்ட் ஈவெண்ட்ஸ் கேட்பாங்க, கரண்ட் ஈவெண்ட்ஸில் எது ரிலேட்டடாக கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துங்க. அப்புறம் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியா பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு, தென் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இது கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பற்றி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம எல்லாருமே லாஸ்ட் டைம் சர்ச் பண்ணுவாங்க, அதிக பேர் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டும் வந்து நம்மளுக்கு இந்த வாட்டி வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் லாஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எப்போ எந்த டூரேஷனுக்குள்ளே இந்த ப்ராசஸ் முடியும்னு சொல்லிட்டு அந்த டைம் டேபிளும் கொடுத்துருக்காங்க. பப்ளிகேஷன் ரிட்டன் எக்ஸாம் வந்து மார்ச் 2021 வந்து ரிசல்ட் நமக்கு வந்துடும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மார்ச் 2022 கிடச்சிடும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஏப்ரல் 2022 வந்துடும். ஓரல் டெஸ்ட் இன்டர்வியூ ஏப்ரல் 2022 வந்துடும். கவுன்சிலிங் ஏப்ரல் 2022 வந்துடும். எல்லாமே ஆல்மோஸ்ட் ஏப்ரல்லே முடிஞ்சிருது. ஸோ நீங்கள் வந்து ஏப்ரல் 2022 வந்து ஜாப் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.